ஆண்டவர் இயேசு அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதபடியில் ஜபத்திற்காக கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். உனக்கு என்ன வேணும் கேளு. சுகம் வேணுமா? நான் உனக்கு சுகத்தை தருவேன். ஒரு விடுதலை வேணுமா? நீ கேட்டால் நான் உனக்கு விடுதலை தருவேன். ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? நீ வாய் திறந்து கேட்டால் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அது ஆண்டவர் சொல்கிறார். யார் செய்வாங்க? நான் தான் உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் என்ன கேட்பியோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவரால் எதையும் செய்ய முடியும். கேன்சர் வியாதியை குணமாக்க முடியும். பாதிக்கப்பட்ட உறுப்பை புது உறுப்பாய் மாற்ற முடியும். தடைப்பட்ட காரியத்தில் தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்க முடியும். கடலுக்கு நடுவிலே கூட அவரால் வழி உண்டாக்க முடியும். மருத்துவர்கள் கைவிட்டு இனி ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களையும் குணமாக்க முடியும். என்னுடைய தேவை ரொம்ப பெருசு, இதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைத்தாலும் உன்னுடைய தேவைகளை சந்திக்க என்னால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் நீ கேள், நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு செய்யப்படும், நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னிடத்தில் என்ன வேண்டிக் கொள்ளுவியோ அதை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து ஆண்டவர் இயேசுவனிடத்தில் நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதை உங்களுக்கு அருளி செய்வார். அதுதான் வாக்கு தத்துவம். நிறைய பேர் கேட்காததுனால பெற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் விசுவாசத்தோடு கேட்காததுனால பெற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 14:13-14 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்கணும். இயேசுவே நாம் விசுவாசிக்கிறேன், எனக்கு நற்புறம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய கரத்தினால் என்னை தொடும். அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்டாதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். மத்தேயு 21:22 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை கேட்பீங்களோ அதைத்தான் பெற்றுக்கொள்வீங்க. அப்போது இயேசுவின் நாமத்தினால கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். நான் கேட்பதை இயேசு எனக்கு தருவார், எனக்கு அவருடைய வாக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளுவேன். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுவீங்க. யோவான் 15:4 என்னிலே நிலைத்திருங்கள். அதாவது ஒரு திராட்சை செடியில் கொடி எப்படி நிலைத்திருக்கிறதோ அதே மாதிரி நீ நிலைச்சிருக்கணும். ஒரு செடியில் திராட்சை செடி பாருங்க, கொடி, அதுதான் ஆண்டு சொல்கிறார் இந்த 15 செடியில் கொடி எப்படி நிலைச்சிருக்கிறதோ அது நிலைச்சிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அது பச்சை பசைன்னு செழிப்பாக இருக்கும். ஆனால் அந்த செடியில் நிலைத்திருக்காமல் கட் பண்ணிட்டா அது அவ்வளோதான், காஞ்சி போயிடும், வாடி போய் காஞ்சி போய் அது ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது, கனி இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னையில் நிலைச்சிருக்கணும் மகனே, நிலைச்சிருக்கணும் மகளே. என் மேலே பக்தியாக இருக்கிற உண்மை தான், என் மேலே உனக்கு அன்பெல்லாம் இருக்கிற உண்மை தான். நீ ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப பக்தியாக நடந்து கொள்ளுகிற, சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப பயபக்தியாக இருக்கிற உண்மை தான். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எப்படி இருக்க? சனிக்கிழமான ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிடுற, பார்ட்டின்ற, அதுக்கு இப்போ தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் தப்பி போன ஆடுகளை போல தப்பி போயிட்டு ஆண்டவரே மன்னிச்சிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருவார்
அப்போ நீ நிலைச்சிருக்க மாட்டேங்கிறியே, ஒரு நாள் இப்படி இருக்கிற, ஒரு நாள் அப்படி இருக்கிற. நீ நிலைத்திருந்தால் நீ வேண்டிக் கொள்கிறதே உனக்கு அருளி செய்வேன். அதான் ஆண்டு சொல்றார், அல்லேலூயா அல்லேலூயா. நிலைச்சிருக்கணும் ஆண்டவருக்குள்ள. என் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனத்தில், ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, உனக்கு நெருக்கமான காலம் தானே, பிரச்சனை தானே, போராட்டம் தானே, என்ன நோக்கி கூப்பிடு, இயேசுவே நீ கூப்பிடு, இயேசுவே அப்படின்னு என் பேரை சொல்லி கூப்பிடு. என்னை கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ கூப்பிட்டா நான் உனக்கு பதில் தருவேன். இல்லை, எனக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, எனக்கு பதில் தர மாட்டாரு அப்படி சொல்லுவது பாவம், ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு சமம். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தந்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம கேட்கணும், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்க கேட்டா அவர் தருவதற்கு ரெடியா இருக்கிறார். அப்ப ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? எந்த ஒரு வாக்கு தத்தமும் ஒரு கண்டிஷனோட தான் ஆண்டவர் சொல்லுவார். இந்த வசனத்தை பாருங்க, யோவான் 15:7 வசனம், மகனே மகளே நீ என்னில் நிலைச்சிருக்கணும். You have to abide in me. நீ என்னில் நிலைச்சிருக்கணும். நீ எனக்குள்ள இருக்கணும், நான் உனக்குள்ள இருக்கணும், நீ என்ன கூட இருக்கணும், என்னில் நிலைச்சிருக்கணும். அப்போ நீ கேட்டுக்கொள்வதை நான் செய்வேன். நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பக்தி பழமாயிடுற, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறது என்ன, வொர்ஷிப் என்ன எல்லாம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறமே பழைய குருடி கதவை திருடின மாதிரி பழைய காரியத்துக்கு போயிடு. நீ நிலைச்சிருக்க மாட்டேங்கிறியே. உன் பக்தியெல்லாம் இந்த காலையில் தோன்றுகிற பனியை போல மறைஞ்சு போயிடுது. காலையில் பாருங்கள், பனி காலத்தில் எல்லா இலைகளில் பூ மேலே அந்த பனி துளிகள் அழகழகழகாக முத்து மாதிரி இருக்கும். எது வரைக்கும் சூரியன் தோன்ற உடனே அது போயிடும். அந்த மாதிரி தானே உன் பக்தி இருக்குது. திறப்பின் வாசல் ஜபம் வந்துட்டால் பக்தி வந்துடுது. நீ பக்தியாக வர்ற, ஜபிக்கிறதுக்கு வந்திருக்கேன், திறப்பின் வாசல் வந்திருக்கேன்னு வந்திருக்கேன். ஜபம் முடிஞ்ச உடனே நீ என்னில் நிலைச்சிருக்க மாட்டேங்கிறியே. வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜபம் பண்ணுற, மீதி நாள் ஜபமும் பண்ணுறதில்லை, என்னை தேடுறதும் இல்லை. அப்போ என்னில் நீ நிலைச்சிருக்கலையே. ஒரு நாள் ஜபிக்கிற, ஒரு நாள் ஜபிக்க மாட்டேங்கிற, ஒரு நாள் என் மேலே பக்தியாக விசுவாசமாக இருக்கிற, ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சிடா நீ முறுமுறுக்கிற. நீ நிலைத்திருந்தால்தான் நீ வேண்டிக் கொள்வதே நான் உனக்கு தர முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னில் நிலைத்திருக்கணும். சகோதரி அவங்கெல்லாம் குடும்பத்தார் ஜெபிக்க முழங்கால் போட்டாங்களா, ஒவ்வொருத்தருக்கா ஜெபிங்க இருந்தாங்க சரி அப்படின்னு டயர்டாக இருந்த போதிலும் அவங்க விரும்புகிறாங்கன்னு ஜெபிச்சுட்டு வந்தால் ஒரு சகோதரி ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க, ஆண்டவர் மேலே அன்பெல்லாம் இருக்கு. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், மகளே உன் வாலிப நாட்களின் பக்தி எங்கே? உன் வாலிப நாட்களில் என் மேலே வச்சிருந்த பக்தி, அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம் எங்கே? நீ இப்போ உன் கணவர் பணம் செல்வாக்கு எல்லாம் வந்துட்டு நீ என்னை மறந்து என்னை விட்டு விலகி போயிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜபத்திலே சொன்ன உடனே அவங்க அழுகுறாங்க, அப்படி ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. ஜபம் முடிஞ்ச உடனே சொல்றாங்க, உண்மைதான், நான் வாலி பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஜபம் பண்ணுவேன், நடுராத்திரி ஜபிப்பேன், விடிய காலம் ஜபம் பண்ணுவேன், ஆண்டவரும் நான் எப்பவும் பைபிள் தான், எப்போ அந்த கல்யாணம் வரைக்கும் ரொம்ப பக்தியா இருந்தேன். என்ன நல்ல கணவர் கிடைக்கணும்ல, அவன் குடிகாரனா மிதிக்கிறவனா அது கிடைச்ச ஆபத்து தானே, அதனால் ரொம்ப பயபக்தியாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்ல கணவர் தந்துட்டார், ரொம்ப சாது, ரொம்ப அமைதி, எல்லாம் நல்லா, நல்ல வசதி, பணம், கார் எல்லாம் வந்துட்டா, ஒரு குறை இல்லை இல்லை இப்போ எனக்கு. அதனால் பேருக்காக ஒரு ஜெபம், பேருக்காக சர்ச்சுக்கு போகிறது, உண்மையிலே நான் வாலிப நாட்கள் இந்த பக்தி இப்போ எனக்கு இல்லை. சகோதரி மாதிரி யோசித்து பாருங்கள், நிறைய பேர் உங்க வாலிப நாட்கள் இந்த பக்தி இப்ப இருக்குதா? அப்ப எவ்வளவு ஆண்டவரை தேடுனீங்க, ஜெபிச்சீங்க, கர்த்தரோடு இருந்தீங்க? வாலிபர் நாட்கள்ல நிறைய வாலிபர்கள் எவ்வளவு சாட்சியா இருந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, அந்த ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களா? சமீபத்தில் ஒரு ரெக்கார்டிங்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு மலை பிரதேசத்துக்கு.
அங்கே ஒரு சகோதரர் தான் என்னை காரில் வச்சு எல்லா இடமும் அழைச்சி கொண்டு போனார். அப்போ அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறீங்க பிரதர்னு சொல்லி. பிஸ்னஸ் பண்ணுறேன் பிரதர்னு சொன்னார். பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்ஸு, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய பிஸ்னஸை பற்றி. 25 வருஷமாக ரொம்ப நல்லா இருந்தேன், பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சிறப்பாக இருந்தேன், மேலும் மேலும் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ இப்போ பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், நஷ்டம், இழப்பு எல்லாம் தடை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பிரதர்னார். எனக்கு கொஞ்சம் துக்கமாயிட்டு, எவ்வளோ அன்பாக ஒரு ஊழியக்காரனை நேசித்து காரில் வச்சு கூட்டிக்கிட்டு போய் எங்களுக்கு ஷூட்டிங்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் இந்த சகோதரர் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறாரு, விசுவாசமாக இருக்கிறாரு, ஏன் நீங்கள் இப்படி இழந்து போயிட்டீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு நல்லா தான் வச்சுருந்தார், எனக்கு எல்லா வசதி பணம் செழிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் நான் தான் ஆண்டவர் விட்டு விலகிட்டேன், ஜெபிக்கிறதில்லை ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதில்லை, பணம் வந்துட்டுல நிறைய காசு வந்துட்டு வசதி வந்துட்டு கஷ்டப்படும் போது ரொம்ப ஜோமன் ஆண்டவர் ஆண்டவர்னே, நான் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய காரியத்தில் தவறிட்டேன். அவரே சொன்னார். அப்போ அவருக்கே தெரியுது நான் நிலைச்சிருக்கலை ஆண்டவருக்குள்ள, நான் ஆண்டவரை விட்டு விலகிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன் அவருக்காக, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், மறுபடியும் உங்களை ஒன்று ஒப்பு கொடுங்க, ஏன்னா நீங்கள் உணர்றீங்க நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரை விட்டு விலகிட்டேன்னு தெரியுது இல்லை, ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, மறுபடியும் ஜெபிக்கு அர்ப்பணிங்க, மறுபடியும் ஆண்டவரோடு நிலைச்சிருக்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு அவருக்காக ஜெபம் பண்ணினேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார், அதனால் ஆண்டவர் வீட்டை விலகிறாதங்கன்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிவிட்டார். இப்போ உங்களை சோதிச்சு பாருங்க, நீங்கள் நிலைச்சிருக்கீங்களா, இயேசுக்குள்ள நிலைச்சிருக்கீங்களா? கொரோனா காலத்தில் இல்லாத பக்தியெல்லாம் வந்துட்டு எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இல்லை, என்ன பக்தியா ஜபம், ஏன்னா வீட்டு வாசற்படியில் வரைக்கும் கொள்ளை நோய் வந்துட்டுல, பக்கத்து வீட்டில் சாவு, எதிர் வீட்டில் சாவு, தெருவில் சாவு, அதனால பயம், ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரே ஆண்டவரே நீ ஜபம் என்ன, உபவாசம் என்ன, பைபிள் வாசிப்பு என்ன, எல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் கொரோனா போயிட்டுல, அது வாசற்படியில் வந்தால் நம்முடைய பக்தி அதிகமாகுது. யோசித்து பாருங்க, உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது, தினமும் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்களா, தினமும் ஜெபிக்கிறீங்களா, தினமும் அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறீங்களா, அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திர ஆண்டவரை தேடுறீங்களா, ஒரு தேவை வரும்போது மாத்திர ஆண்டவரை தேடுறீங்களா, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே நீ என்னிலே நிலைத்திருந்தால் நீ வேண்டிக் கொள்ளுவது உனக்கு செய்யப்படும், நான் உனக்கு செய்வேன். நீ என் பிள்ளை, என் மகன் என் மகள், எனக்குள்ளே நிலைத்திருக்கிற என் பிள்ளை, அதனால நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் நான் உனக்கு செய்வேன்.